அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 5 நிமிஷத்துல நாம விரும்பிய நபரை நமக்கு கால் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மேஜிக் வேர்டு, அதாவது மந்திர வார்த்தையை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே உங்களுக்கு நிச்சயமா 100% ரிசல்ட் கொடுக்கும். நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி இதை நாம செய்ய போறோம் அப்படின்றதுனால இதற்காக நீங்க இந்த மதத்துல தான் இருக்கணும், அந்த மதத்துல தான் இருக்கணும், இந்த மதத்துல இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். எந்த மதத்துல இருந்தாலும் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலன் காதலி, உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காக இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மெத்தடை செய்ய போறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த நபரும் ஆல்ரெடி பழகிருக்கணும். உங்களுடைய போன் நம்பர் அவங்க கிட்ட கட்டாயமா இருக்கணும். அப்பதான் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரும், இல்ல மெசேஜ் வரும். என்னுடைய நம்பர் வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மெத்தடை நான் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். 100% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிளாக்ல இருந்து அன்பிளாக் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பட் இதற்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வந்து டிலே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா அதற்கான வீடியோக்கள் நிறைய நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோவை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க, பிரிந்து வாழும் உறவுகளாக இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மெத்தட்ல நம்ம என்னென்ன மெத்தடை பயன்படுத்த போறோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து சுவிட்ச் வேர்டு. இந்த ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்டை பத்தி ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்டை பத்தி தெரியாதவங்க நம்மளுடைய சேனல்ல செக் பண்ணி பாருங்க. குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பெண்கள் தீட்டு காலங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஜஸ்ட் ஒன் டே மட்டும் நீங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதும், அடுத்த ஒரு 5 நிமிடத்துல, அதாவது நீங்க முடித்த 5 நிமிடத்துல அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும். நீங்க ஆல்ரெடி பிரேக்கப்ல இருக்கிறீங்க, பிரிந்து ரொம்ப நாள் ஆகுது, உங்களை அன்பிளாக் பண்ணியிருக்காங்க, உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய உறவுகளா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸையும் சுவிட்சோடும் கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தைகளை நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம பண்றதுக்கு ஒரு பேப்பர், ஒரு பேனா ஒன்று தேவைப்படுது. ஒரு புது நோட்டு, அன்ரோல் நோட்டு ஒன்று வாங்கறது இருந்தா வாங்கிக்கோங்க. எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல ஏதாவது பேனா ஒன்னு வாங்கிக்கோங்க. டைமிங் எந்த டைம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கும். நீங்க எந்த டைம்ல ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிந்த அளவுக்கு உங்க பக்கத்துல யாருமே இல்லாத அளவுக்கு பாத்துக்கோங்க. தனி ஒரு அறையா தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களை சுத்தி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களை கிரியேட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஜஸ்ட் ஒரு 21 முறை மட்டும் எழுதினாலே போதுமானது. இப்போ நம்ம எழுத வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1 1 7 6 ரஷ் ரீச் நேம் பிரிங் ஸ்பீட் கால் சடன்லி நவ். இதுல ஏஞ்சல் நம்பர்ஸும் இருக்குது, சுவிட்சோட இருக்குது. இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருப்பீங்க. இந்த இடத்துல நேம் அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல யார் உங்களுக்கு கால் பண்ணணுமோ அவங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். இப்போ அவங்களுடைய பெயர் ராமு அப்படின்னு எடுத்துப்போம். 1 1 7 6 ரஷ் ரீச் ராமு பிரிங் ஸ்பீட் கால் சடன்லி நவ். இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கணும். அந்த மேஜிக்கல் வார்த்தையின் இப்போ நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பம் இருக்கும். அவங்களுடைய பேர் வந்து ஜாதக பெயர் வேற, ஆனா கூப்பிடுற பெயர் வேற அப்படின்றத நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களை நீங்க மோஸ்ட்லி என்ன பேரை சொல்லி அழைப்பீங்களோ கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உடனே நோட் பேனாவை எடுத்து ஓரமா வச்சுட்டு உடனே நீங்க தூங்கிடுங்க. ஆல்ரெடி நீங்க கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, சின்னதா இப்பதான் சண்டை வரா மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரே நாள்ல டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே உங்களை பிளாக் பண்ணிருக்காங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா ஒரு 3 நாள் இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.